சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னாவே வந்து அதுவும் பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்லவே தேவையில்ல, முன்ன பின்னதான் இருக்கும் அப்படின்றதுதான் உண்மை. இதுல வந்து ரொம்ப கொடூரமான சில கஷ்டங்கள் எல்லாம் பட்டு மேல வந்து ஒரு ஹீரோயின் பிரஸ் மீட்ல வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. சோ இது மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டேன், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ரெண்டு நாள் எங்க போறதுன்னு தெரியாம படுத்துட்டு இருந்தேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு 9 மாசம் ஒரு நாய்க்கூட, அதாவது நாயினா வந்து நாய் வளர்க்கிற ஒரு இடத்துல அந்த நாய்க்குள்ள 9 மாசம் நான் தங்கி இருந்தேன் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லியிருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மேல ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கதான் வந்து பியா பஜ்பே அப்படின்ற ஒரு ஹீரோயின். அவங்களை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அவங்க வீடியோக்குள்ள போலாம். சதீஷ் டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேடா தம்பி யாரா இந்த பியா பஜ்பாய், இந்த பேர் இதை கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையாடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த கோவ படத்துல சரோவா நடிச்சாங்கல்ல, சரோ ரொம்ப துருதுருன்னு ஒரு பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா பியா பஜ்பாய், அவங்க ரியல் கேரக்டரே அப்படிதான் போல. அவங்க தான் பாத்தீங்கன்னா அது நார்த்ல லாஸ்ட் அப்படின்ற ஒரு படம், அந்த படத்துல வந்து அவங்க தான் வந்து ஹீரோயினா நடிக்க போறாங்க. அந்த படத்தினுடைய அவங்களுக்கு ரோல் என்ன அப்படின்னா, அதாவது கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போற கனவோட ஒரு சிட்டிக்கு போற ஒரு பொண்ணு, அதுதான் பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம், அந்த கதை. சோ அந்த கதையில வந்து இவங்க நடிக்க போறாங்க. அடதா இந்த கதையை கேட்டவனே நினைச்சேன், இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை மாதிரியே இருக்கு, இதை நம்ம நடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, நம்ம நம்மளாவே இருந்தா போதுமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அந்த இடத்துலதான் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல ஏதோ ஒரு ஊரை சார்ந்தவங்களாட, அவங்க வந்து ஒரு 15 வயசுல வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல வந்து எல்லாருமே வந்து டீச்சர்ஸ் ஆமா, நம்மளும் அங்கேயே இருந்தா ஒரு டீச்சராகவே வந்து நம்ம வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும். சோ நான் அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை முடியறதுக்கு விரும்பல, அதனால வந்து 15 வயசுல வந்து வீட்டை விட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இவங்க 15 வயசுல வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு போனதுக்கு அப்புறமா வந்து டெல்லிக்கு வந்திருக்காங்க. டெல்லிக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வந்து ரிசப்ஷனிஸ்டா ஒரு 2-3 மாசம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப கடுமையான ஒரு காலகட்டமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்க போறது ஏது பண்றதுன்னு எதுவுமே தெரியல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு 2 நாள் வந்து விழிப்பிதி நின்று எங்க போறது ஏது பண்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம அங்க 2 நாள் தன்னந்தனியா வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே இருந்திருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மும்பை போயிடலாம் அப்படின்னு சொல்லி மும்பை போயிருக்காங்க. எப்படியோ ஒரு மும்பையும் போய் சேர்ந்துட்டாங்க. மும்பை போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பிரச்சனை, என்ன பண்றது எங்க போறது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே தெரியல. அதன் பிறகு வந்து யாரையோ பிடிச்சி ஏதோ ஒருத்தவங்களுடைய உதவியின் மேல அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க அப்பார்ட்மெண்ட் போனா அவங்க அவங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு இடம் இல்லை. சோ அங்க வந்து ஒரு இடம் கொடுக்குறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ல அந்த அப்பார்ட்மெண்டோட ஓனரு நாய் வளர்க்கறதுக்காக அந்த இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஒரு குட்டி ரூமு, அந்த ரூம் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒண்ணு பிரச்சனை இல்லை, நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டர் பியா பஜ்பாயும் வந்து அந்த நாய் வளர்க்கிற அந்த ரூம்ல வந்து 9 மாசம் வந்து தங்கி இருந்திருக்காங்க. அட்டேங்க அப்பா நம்மளா போதட்டா சாமி அப்படின்னு பொட்டி பொடிகளை கட்டிட்டு ஊருக்கு வந்திருப்போம். ஆனா அந்த அம்மா அப்படி வரல. அதன் பிறகு அந்த 9 மாசம் அங்கேயே இருந்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா சினிமில் கொஞ்சம் கொஞ்சமா வந்து டப்பிங் காஸ்ட் ஆர்டிஸ்டா இருந்து அதன் பிறகு மாடல் ஆகி அதன் மாதிரி ஹீரோயின் ஆகி இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு லெவலுக்கே வந்துட்டாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப என்னுடைய டாய்லெட் கூட நான் இருந்த ரூமோட பல மடங்கு பெருசா இருக்கு, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த நாய் வளர்க்கிற அந்த இடத்துல இருந்து வரதுல பெரிய விஷயங்க. இருந்தாலுமே வந்து என்னதான் கஷ்டப்படணும்னு ஆசை இருந்தாலும் கூட என்னடா அது அப்படின்னு நமக்கு தன்மா நம்மள சொல்லதா செய்யும். ஆக மொத்தத்துல இவங்க கதையிலிருந்து நமக்கு தெரிய வர ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி மேல வரணும்னா உழைக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி முதல் மாதிரி வந்து நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்த எப்ப மட்டும் கிளம்புறதுன்னா சதீஷ்.